யூஸ்வலாக கானோ இல்லை இந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. இவங்க முறுக்கு போட்டு தராங்க. வித்தியாசமான ஒரு ட்ரெண்டு, நிஜமாவே எல்லாரும் வந்து குடிக்கலாம். அண்ட் முகில் சூப் வாஸ் யூனிக். உண்டான ஒரு கீரை ஒன்று சல்லரி கீரைன்றது ஒரு கீரை. இந்த கீரை தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான விஷயம். இப்போதைக்கு சூப் 3 வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அது 25 ரூபீஸ். ஏதாவது அத்தோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மைதாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து மைதாவில் இருக்குது, இடியாப்பத்தில் இருக்குது, கேழ்வரகில் இருக்குது. இப்படி மூணு வகையான தானியங்களில் அத்தோ கொடுக்கும். 10 நாளில் இன்னொரு மூணு வகையான ஃபுட்டை சேர்க்கப்படும். இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்தே நான் ரெகுலராக கஸ்டமர் தான். சூப்பராக இருக்குது. வீட்டில் ஹோம்லியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நான் இங்கேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பத்தூர் புதூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் புதூரோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது. இங்கே இபி ஆஃபீஸு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு செம்மையான கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இனிய முகில் சூப் அம்பத்தூர் பிரான்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, குளத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கடை தெரியும். இவங்க வந்து அந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையோட ரொம்ப பெரிய சிறப்பம்சமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயற்கை சார்ந்த ஃபுட் வந்து இவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முகில் சூப் அப்படின்றது வந்து இந்த கடையில் கிடைக்கும். முகில் சூப் அப்படின்னா செலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது. அந்த கீரை வகையை யூஸ் பண்ணி செய்கிறது தான் அந்த முகில் சூப். அது இங்கே வந்து இங்கே ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வெறும் 25 ரூபாய்க்கு ஒரு செம்மையான சூப் இருக்கும். அதுவும் முறுக்கு போட்டு தருவாங்க. நார்மலாக நம்ம வந்து கான் போட்டு சாப்பிட்ருப்போம், ஈவன் மட்டன் சூப் கூட சாப்பிட்ருப்போம். பட் இந்த முறுக்கு போட்டு தர இவங்க சூப்போட டேஸ்ட்டுக்கு குளத்தூரில் நிறைய பேர் அடிமணி கூட சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்தில் அத்தோ, கேழ்வரகில் அத்தோ, அது மாதிரி புட்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷாப் தான் வந்திருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பும் கூட. அண்ட் வந்து ஓனர் அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் பேசிட்டு கடையை பற்றி கெடுத்து தெரிஞ்சிக்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். பப்ளிக் வந்து அவங்களே வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோ போலாம். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முகில் சூப் இனிய முகில் சூப் உள்ள வந்துட்டோம். ஸோ அம்பத்தூர் பிரான்ச்சு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்ல சௌகரியம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச்சே எடுத்தேன். அண்ட் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து சரியான முறையில் சேர்க்கறது கொடுக்குறீங்க. அண்ட் உங்க பிராண்டை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சொல்லிருங்க. அதாவது இது வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. பெரியார் நகர்ல வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. அம்பத்தூர் புதூருக்கு வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 மாசம் ஆயிருக்குது. நாம பிரான்ச்சஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். முகில் சூப்புக்கு முதல்ல அது தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து அது குளத்தூர். அப்புறம் படிப்படியாக மற்ற இடங்களுக்கு கொஞ்சம் போச்சு. இங்கே ஒரு பிரான்ச்சைஸ் கொடுத்த மாதிரி குமரநகரில் ஒரு பிரான்ச்சைஸ் இருக்குது, விநாயகபுரத்தில் இருக்குது. மெயின் பிரான்ச் வந்து குளத்தூர். அந்த காலம் சாரோட பேர் என்ன? அவங்க தான் எடுத்திருக்காங்களா? ஆமாம், இவர் தான் எடுத்துக்கிறாரு. பேர் ஆனந்தன். ஆனந்தன் சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நான் கஸ்டமராக இருந்தேன். ஆஃபீஸ் அங்கே தான் இருந்தது. 15 இயர்ஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டேஸ்ட் எப்போவுமே டிஃபர் ஆனதில்லை. அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இந்த லைனுக்குள்ளே, இப்போ ஹோட்டல் லைனுக்குள்ளே வரும்போது, ஃபுட் லைனுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரி, பிரியாணி டிஃபன் அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சப்போ ஆர்கானிக்காக பண்ணணும், யூனிக்காக இருக்கணும், ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஒரு நல்ல ஐட்டமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ, சரி நம்ம ரெகுலராக போன கடையை நம்ம சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து திடீர்னு ஒரு நாள் சைடு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு தோணி நின்று கேட்டது. என் மேலே என்ன நம்பிக்கை வச்சு கொடுத்தாருன்னு, பட் அந்த நம்பிக்கையை நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட எஸ்ஓபியில் இருக்குது. இப்படிலாம் இருக்கணும், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துடுறாரு, வந்து அந்த டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, மானிட்டர் பண்ணுறது, அதெல்லாம் ஆக்சுவலாக இவங்களோட அந்த கைடன்ஸு, அவங்களோட ஹெல்ப் தான் நம்மளை நெக்ஸ்ட்டுக்கு போக வச்சுட்டு இருக்கு. உங்கள் கடையில் இந்த ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது? இப்போதைக்கு சூப்பு 3 வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது 25-30 அதே வரும். ஆமாம், அதே தான், சேம் தான். சாப்பிட்டா 150 ml, 175 ml தான் இருக்கும். அது 25 ரூபீஸு. பார்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் தி டைம் நாங்கள் கொடுக்குறோம். 330-350 ml கொடுத்துட்றோம். ஸோ அது 35 தான் சார்ஜ் பண்ணுறோம். பார்சலுக்குலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல. சூப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால அது 35, சாப்பிட்டா 25. இல்லை, அது வந்து இந்த சூப்புக்குன்னு உண்டான ஒரு கீரை ஒன்று உண்டு. அந்த கீரை வந்து வீட்டுக்கு சமைக்க முடியாது, வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாது. அது சூப்புக்குன்னு உண்டான ஒரு கீரை, செல்லரி கீரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த முகில்ன்றது வந்து ஒரு கடைப்பேர், கடைப்பேரே வந்து அப்புறம் காலப்போக்கில் அந்த பேராக மாறி இப்போ அது செட் ஆகி போச்சு. அதனால அப்படி வந்தது தான் அந்த பேர். எப்படி அந்த முகில் சூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை என்னென்னா, அந்த ஒரு கீரை, செல்லரி கீரைன்றது ஒரு கீரை. இந்த கீரை தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான விஷயம். அதெல்லாம் எல்லா சூப்பில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் அது உங்களுடைய சீக்ரெட். மைதால இருக்குது, இடியாப்பத்தில் இருக்குது, கேழ்வரகுல இருக்குது. இப்படி மூணு வகையான தானியங்கள்ல அத்தோ கொடுக்குறோம்.
எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நார்மலாகவே போகும். அதில் இடியா பார்த்து அது ஸோ அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போகும். அடுத்து இப்போ வந்து அடுத்த ஒரு பத்து நாளில் இன்னொரு மூணு வகையான புட்டு சேர்க்கப்படும். ஸோ இப்போ கைவசம் இருக்கக்கூடிய வந்து சிகப்பரிசி, அது மாதிரி கேழ்வரகு, கோதுமை, இந்த மாதிரி மூணு வகையானது இருக்குது. இன்னொரு மூணு வகையான புட்டை வந்து கொண்டு வரப்போகும். ஸோ அங்கே மெயின் பிரான்ச்சுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா அது கிளைகளுக்கும் அது வந்துடும். அண்ட் இந்த ஷாப்போட டைமிங் என்ன டைம்? நான் எல்லாமே நாலு மணி தான். நாலு மணி, ஆமாம், நாலு மணிலேருந்து நைட்டு ஒரு 10 o'clock, ஆமாம், 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கடை வந்து ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும். இங்கே ஒரு 10 மணி வரைக்கும். ப்ரோ இந்த இந்த லொக்கேஷன் எந்த இடம் சரியா? லேண்ட்மார்க் கரெக்டாக புதூர், புதூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அம்பத்தூர் புதூர்னு சொல்லுவாங்க. புதூரோட டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்ட் இது. அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இது வந்து ஆப்போசிட்ல இஜேபி கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது. இபி ஆஃபீஸோட அதே பில்டிங்கில், சேம் பில்டிங்கில் நம்ம இபி தான். இபி பின்னாடி இருக்கிற இபி. ஹாய் சிஸ்டர். ஹாய், என் பேர் ராபியா, நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். இல்லை இது ஃபர்ஸ்ட் விசிட். நான் சூப் குடித்தேன். மஷ்ரூம் யூஸ்வலாக எனக்கு கொஞ்சம் குடிக்க மாட்டேன், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த மஷ்ரூம் சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இதில் யூஸ்வலாக கார்னோ இல்லை இந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. இவங்க முறுக்க கூழ் போட்டு தராங்க அந்த சூப்பில். அது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. அது போட்டு சாப்பிடும்போது நிஜமாகவே எல்லோரும் வந்து குடிக்கலாம். அண்ட் முகில் சூப் வாஸ் யூனிக், அதுவுமே டேஸ்ட் பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி இருக்கீங்க? என் பேர் அனுப்சேகர். அனுப்சேகர், நான் இங்கே பக்கத்துலேருந்து தான் வரேன். இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்தே நான் ரெகுலராக கஸ்டமர் தான். இன்னைக்கு ஃபேமிலியோட நல்லா பக்கம் சூப்பராக இருக்குது. வீட்டில் ஹோம்லியாக சாப்பிட்ற மாதிரி சூப் அப்படின்றத ட்ரை பண்ணிங்களா? ஆமாம், அதுதான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். ரெகுலராக முகில்ந்து என்னென்ன சூப் இருக்கோ அதை மாற்றி மாற்றி வெரைட்டி சாப்பிடுவோம். ஒரே நாள் ஒன்று சாப்பிட்டா போர் அடிக்குமா, மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி பண்ணி சாப்பிட்றோமோ அதோட நல்லா இருக்கும். இங்கே ஒண்டி தான் முறுக்கு, மற்ற இடத்துலலாம் வந்து கார்ன் கொடுப்பாங்க, இங்கே முறுக்கை போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், எக்ஸலண்ட். என் பேர் கணேஷ், நான் இங்கே தான் நியர்பை தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த முகில் சூப் தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிட்ற சூப்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, டேஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அதனால தான் ஒரு ரொட்டி ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அத்தவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இத்தவ ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் ரெண்டுமே நல்லா இருக்கும். காஸ்ட் சர்வீஸ்லாம் காஸ்ட் வைஸ் ஆவரேஜ் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும். ஹாய் ப்ரோ. ஹாய், பேர் ராஜ்குமார், இங்கே தான் அம்பத்தூர் தான். இல்லை இல்லை, நான் இப்போ ஆந்திகோவில் பார்த்தேன் லாஸ்ட் வீக்கு. பார்த்ததும் ஜஸ்ட் இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இல்லையா, நான் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். நல்லா இருந்தது. செகண்ட் டைம் வந்திருக்கேன். வீட்லேயும் பண்ணுவோம் நாங்கள். பட் ஈவன் நவ் அவுட் சைடுன் போது அவங்க வந்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. கொஞ்சம் அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். வீட்டில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். திஸ் வில் பி சம்திங் யூனிக் இல்லையா. டைம் ஆகும்னா கண்டிப்பாக டைம் ஆகும்னு சொன்னார். ஏன்னா வெந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும், அது சமைச்சது நல்லாயிருக்கும். ஆமாம், அதுக்காக தான். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஸோ மக்களை ஃபைனலாக பார்த்தோம், நம்ம ஃபுட் ரிப்பார்ட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வகையான சூப் இருக்குது, ஆனால் ரெண்டு வகையான சூப் தான் காசு கொடுத்து வாங்கிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தோ வாங்கினா இவங்க கொடுக்குறாங்க. நார்மலாக நீங்கள் அத்தோ வாங்கினீங்கன்னா அவங்க தர வாழைத்தண்டு சூப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா அதில் டர்மரிக் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒரு சில மசாலா பொருட்களும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வாழ்க்கையில் ஒரு இடியாப்பம். ஸோ இடியாப்பத்தில் ஒரு அத்தோ நீங்கள் சாப்பிட்ணுன்னா அந்த கடைக்கு வரலாம். இல்லை வேறு லெவலில் இருக்குல்ல இடியாப்பத்தில் அத்தோ. ஸோ இது வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அத்தோ இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை, கோதுமை புட்டு நல்லா ஒரு மாதிரி செம்மையாக ஸ்வீட்டாக தேங்காய் பூலாம் போட்டு செம்மையாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலாக தரவங்க அதை ரொம்ப மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, போட்டு அந்த கரணியில் போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க மிக்ஸியில் போட்டு அதை மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தரனால ஸோ அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம் சூப் இருக்குது. நார்மலாக மஷ்ரூம் சூப்னே நிறைய கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்ல. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். புரியுதுல, இது மஷ்ரூம் சூப், ரியல் மஷ்ரூம் சூப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகில் சூப் இருக்குது. ஓகேவா, இதுதான் அந்த செல்விக்கீரியோட தண்டு. இந்த சூப் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு வேறு லெவல் காம்பினேஷன் ஒருத்தருக்கான், அவன் தான் முறுக்கு, அவனை தான் இங்கே டப்பாவோட வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு மூணு டப்பா, ஒரு பெஞ்சுக்கு ஒரு டப்பா இருக்குது, அங்கங்கே டப்பா வச்சிருப்பாங்க. எடுத்து நம்ம முறுக்கை போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி குட்டி முறுக்கு போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஸோ 25 rupees, இது 35 rupees நினைக்கிறேன். அண்ட் அத்தோ எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக டிஸ்பிளே பண்ணி விட்டுருப்போம். பேட்டிட்டு அந்த பேனர் காமிச்சு அப்படியே காமிச்சு விட்டு ஸோ பப்ளிக் பார்த்துப்பாங்க. இது முறுக்கு எடுத்து போட்டு சூப்பிலேருந்து ஆரம்பிச்சிருவோமா? எடுத்து ஸோ நமக்காக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டுமே ரெடியாகி வந்திருக்கு. ஸோ ப்ரோட்டை சொல்லியிருந்தேன், அதையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க சாப்பிட்றது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து முகில் சூப் போகலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சூப் சாப்பிட்றோமோ, வெஜ் சூப் சாப்பிட்றோமான்னு முக்கியம் இல்லை, டேஸ்ட்டாக சாப்பிட்றோமான்றதான் முக்கியம். அது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ட்ரை பண்ணுவோம். ஒரு மாதிரி லிட்டில் ஸ்பைஸி, என்னை வந்து என்ன ஒரு மசாலா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா. நான் அந்த செல்வி கூடோட ஒரு பஞ்ச் கார்னுமே வச்சுருக்காங்க. கார்ன் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ஆக்சுவல் காம்பினேஷன் தான், முறுக்கு தான். முறுக்கு தான் வேறு லெவலில் இருப்பான். ஸோ இவனை தான் நம்ம பார்க்கணும். அன்லிமிட்டெட் முறுக்கோட சூப்புங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு சில பேர் உட்காந்து பசிக்குதுன்னு 25 rupees சூப் ஆர்டர் பண்ணி முறுக்கெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. மட்டன் டே மட்டன் சூப்பே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சூடோட சாப்பிடும்போது தோற்றுரும், அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். அதுதான் அந்த முகில் சூப்போட ஆக்சுவல் எசன்ஸு. ஒரு வெஜ் லவர் வந்து ஒரு டாப் எசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு சூப்பில் இதுவும். நான் நிறைய சூப் சாப்பிட்ருக்கேன், அதில் நான் முகில் சூப் மட்டும் எஸ்பெஷலி சொல்கிறேன்.
நம்ம இதை இதை ட்ரை பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மஸ்ட்ரூம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஸ்ட்ரூம் வந்து முழுசாக அப்படியே அழகாக கட் பண்ணி போட்டு நம்ம கண் அப்படியே தெரியுதுல்ல. ஒரு சில சூப்பில் நம்ம எடுத்து தேடணும்னா மஸ்ரூமை தேடணும், உள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். இங்கே அல்லாலே வந்துடுது, ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரிக்கு ஃபேர் இல்லை, இது மாதிரி ஓவர் திக்காகவுமே கிடையாது, ஒரு ஒரு மீடியம் சப்ஸ்டன்ஸு. அண்ட் வந்து மஸ்ரூம் பீசஸ் வந்து எடுக்கிற இடத்துலலாம் வருது, அது நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து இதில் கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்குன்னா இதில் ஸ்பைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஆக்சுவலி. பட் நல்லாயிருக்கு. ஒரு நீங்கள் மஸ்ரூம் சூப் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் மஷ்ரூம் அப்படின்னா பேய் கூட அப்படின்வாங்க. இப்போ இதெல்லாம் ஊர் சைடில் இருக்கவங்களுக்குலாம் அது பேய் கூட தான் சொல்லியே கொடுத்துருவாங்க. பட் சென்னை சிட்டிக்கெலாம் நான்லாம் என் லைஃப் மாறி அப்படி சென்னை சிட்டி வரும்போது தான் மஷ்ரூம் வந்து ஃபுல்லு யூஸ் ஆகிறதே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து நம்ம பிக் பேங் போகன் இருக்கார் இல்லையா ப்ரோ, செம்மையாக பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட்ஸ், எடிட்டர் போட்டு விட்டுருப்பாங்க. அவர் வந்து வந்து உணவு சீரீஸ் ஒன்று பண்ணுறாரு, அவர் அதில் ஃபுட்டை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதோட ரிலவெண்ட்டான சர்ச்சஸ்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இன்ஃபர்மேஷன் 99-100% வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேடி கரெக்டாக சொல்கிறாரு, சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ அது பண்ணுங்க ப்ரோ, எனக்குமே அது யூஸாக இருக்கும். நிறைய ஃபுட்டை பற்றி நானும் தெரிஞ்சுக்கேன், பிகாஸ் நானுமே அது ஃபுட் ஃபீல்டில் இருக்கனால நிறைய இதை பற்றி படிச்சுட்டே தான் இருப்பேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எனக்கு இருக்குது. அசுமே குட், ட்ரை பண்ணுவோம். அடுத்து நம்ம இனிப்பு லாஸ்ட்டு, ஓகே அத்தோ போகலாம். இடியாப்பா அத்தோ, இடியாப்பம் பாயா, அப்புறம் இடியாப்பா கொத்து கூட நான் சாப்பிட்ருக்கேன் மதுரையில். இப்போ லாஸ்ட் டைம் போகும்போது இடியாப்பா கொத்து ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆனியோட கலை கரெக்டில் அப்படியே ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு இடியாப்பா, இடியாப்பம் தான் இருக்குன்றது கர்ணால பார்த்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா ஏதோ ஒரு ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி, அதாவது ஆக்சுவலி ரைஸ் நூடுல்ஸ் தான் இடியாப்பன்றது. நீங்கள் சாப்பிடும்போது அது இடியாப்பன்ற ஒரு ஃபீலே மறந்து தான் சாப்பிடுவீங்க. அதேக்குள்ள ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அத்தோ, ஹேண்ட் க்ரஷ்டு, க்ளவுஸ்லாம் போட்டு நீட்டாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ அத்தோ கடை வரும்போது பண்ணும்போது ப்ரோ க்ளவுஸ் எப்படா பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு. பட் இந்த கடை உங்களுக்கு வந்து ஆப்டான கிடையாது வந்து விஷயத்தில். அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு, அது எவ்வளோ ப்ளெண்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கலாம். நல்லா ப்ளெண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் அத்தோம் ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. இதுக்கு ஆக்சுவலாக சூப்பர் சாப்பிட அழகாக இருக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் ஐடியா பற்றியுமே. சூப்பராக இருக்கும். இப்போ நார்மல் அத்தோம் ட்ரை பண்ணலாம். அந்த ராகி அத்தோவும் இங்கே கிடைக்கும். நான் நார்மலாக அத்தோவும் இடியாப்பா அத்தோவும் ட்ரை பண்ணலாம் வரேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ஆப்டான கிடைக்காது. ஆமாம், அத்தோ சோட மட்டாலே ரொம்ப ஹெவி ஸ்பைஸாக இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே ஆக்சுவலி ஸ்பைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. மேபி அது வெஜ்ஜுன்றதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லு சமையல அப்படி வரவங்க நல்லாயிருக்கு. ஆனால் சூப்போட சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு. அண்ட் ரெண்டுத்துல எதுவும் டாப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இடியாப்பா அத்தோ ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அத்தோ கூட கம்பீட் பண்ணுங்க. இடியா பண்ணுறது நார்மல் வெறும் அரிசியமாகும், சாப்பிட ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அது கூட கொடுக்குனா இடியா பார்த்தா ட்ரை பண்ணல அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அது சூப்பர். ஸோ இருக்கட்டும், நம்ம அடுத்த ஸ்வீட் ஐட்டம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள் வரது. கமா, அது பேர் ஆடி மாதத்தில் கூலாக குடிச்சிருப்போம்ல, நம்ம புட்டா சாப்பிட்றோம். கைஸ், இது தேங்காய் கூட நெய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நெய் அரோமா இருக்குது, ரொம்ப ரொம்ப மைல்டான ஸ்வீட் ஆக்சுவலி. சாப்பிட நல்லாயிருக்கும். ராகின்றதே ரொம்ப பாரம்பரியமாக நம்ம மக்கள் சாப்பிட்டதான். அது வந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி அந்த குசினை கன்வெர்ட் பண்ணி தர்றது பார்க்க நல்லாயிருக்கு. ப்ளஸ் அவங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியாக எடுத்து. ப்ளஸ் அந்த பொரியல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகான ஒரு மீன்ஸ் அழகாக வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு மூவி பார்த்துக்கிட்டோம், ஏதோ பார்த்துக்கிட்டு டிவி ஏதோ பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு செம்மையான ஒரு ஃபீல். ஏன்னா நீங்கள் மழை வேறு, மழை தகுந்த வரல. அடுத்ததாக வந்து நம்ம கோதுமை தோல் உள்ளே எடுத்துட்டோம். இதுவுமே அந்த மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண தான் பாருங்களேன். அந்த தேங்காவோட க்ரஷ்ஷு, அந்த புட்டோட மிக்சர் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோம். ஆனால் கேழ்வரகோட சாப்பிடும்போது கோதுமை வந்து மாவு வந்து பிடிச்சி விடணும். ஏன்னா சப்பாத்தி இதெல்லாம் அதுலேருந்துனா வந்து ஆனால் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் சாப்பிடும் போது க்ரிப்பாக இருக்குது. ஸோ எதுவுமே நல்லாயிருக்கு, எதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ வந்து நீங்கள் எது உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அது போகலாம். இது தாண்டி நிறைய டிஷஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெனுவில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களை இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து இடியாப்பா கத்து அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுக்காண்டியும் சரி. அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து ஒரு ஃபாலோ பண்ணி அதை வந்து குவாலிட்டியை வந்து சரியாக பார்த்து பார்த்து பண்ணுற கடை ரொம்ப கம்மி. அதில் இவங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா தருமரான கடை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முகில் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டு அல்டிமேட். அது இந்த குளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இனிமேல் வந்து அம்பத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களும் இந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் புதூரோட இபி ஆஃபீஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிஎன்பி பேங்க் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணோட ஷாப் இருக்குது. கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முகில் சூப் அப்படின்னு இருக்கும், கீழே மேப் லொக்கேஷன் போடுறேன். அண்ட் அண்ணோட காண்டாக்ட் நம்பர் போடுறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குமா இருக்கோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ டில் தென் சோ கைஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்புடன் பகோடா பாய்ஸ் 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.